வணக்கம் நான் ஹரி பேசுகிறேன் எங்கள் ஹரி ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையில் ராகு கேதுவுடன் இணைந்த கிரகங்கள் என்ன ஆகும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த சார்ட்டுகளை வந்து பார்த்துக்கோங்க இந்த உதாரண சார்ட்ஸை ஸோ இதில் சனியும் செவ்வாயும் ஸ்பெசிஃபிக்காக பரிவர்த்தனை ஆகிருக்குது இந்த ராகு கேதுவுடன் இணைந்த கிரகங்கள் என்ன பண்ணும் பரிவர்த்தனையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ட்ராஜடியான கட்டம்தான் ஸோ இந்த கட்டத்துக்கு இப்போ பலன் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சனி தப்பிச்சு போயிடுவாரு ஓகேங்களா ஏன்னா பரிவர்த்தனை பரிவர்த்தனை ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு இப்போ அந்த இடத்துக்கு செவ்வாய் வந்து வந்துடுறாருன்னு வச்சுக்கிறணும் பலனை அப்போ சனி ராகு சேர்க்கைக்கு பதிலாக செவ்வாய் ராகு சேர்க்கை தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகப்போகுது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு சனி வந்து அடி வாங்க மாட்டார் செவ்வா தான் அடி வாங்குவார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடகலக்ன ஜாதகம் ஸோ கடகலக்ன ஜாதகத்துக்கு சனின்றவர் வந்து தப்பிச்சு வெளியே போய்ட்டதுனால ஜாதகருக்கு வேலை மூலமாக யோகம் உண்டு கடகலக்னத்துக்கு அஞ்சு பத்து அதிபதியாக செவ்வா வர்றதுனால கண்டிப்பாக வீடு அப்படின்ற விஷயந்தான் செவ்வாய் ஸோ வீடுன்ற விஷயம் ஜாதகருக்கு அடி வாங்கும் அஞ்சாம் அதிபதியும் அடி வாங்கியிருக்கு அப்போ அஞ்சாம் அதிபதி தான் செவ்வா அவர் வந்து ராகோடு இருக்கிறதுனால செவ்வாய் அஞ்சாம் அதிபதினால் கண்டிப்பாக இவருக்கு ஒரு குழந்த பிறந்து மரணிச்சதுன்னே சொல்லலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாறாக கிரக சேர்க்கையில் வீடுன்ற விஷயமும் நலன்ற விஷயத்தையும் இவருக்கு வந்து மோசடி நடந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா காதல் தோல்வியும் இவருக்கு ஏற்பட்டுச்சு அதே நேரத்தில் இவருக்கும் இவருடைய மகனுக்குமே ரொம்ப ரொம்ப ஆகாதுன்னே சொல்லலாம் ஸோ செவ்வா அப்படின்ற விஷயந்தான் இப்போ அடி வாங்கியிருக்கு சனி தவி ஸோ பலன் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போன கிரகத்தை அதாவது பரிவர்த்தனையில் இருக்கிற கிரகத்தை விட்டுட்டு பரிவர்த்தனை ஆகி போயிட்டு இன்னொரு கிரகம் அந்த வீட்டுக்கு வரும் இல்லையா ஆட்சியாக வரும் இல்லையா அந்த இடத்துக்கு அந்த கிரகம் தான் ராகோடு இருந்தால் அந்த கிரகம் தான் அடி வாங்குன்னு பலன் சொல்லணும் சரி இப்போ இன்னொரு உதாரண கட்டம் பார்ப்போம் இந்த கட்டத்தில் வந்து கும்பலக்ன ஜாதகம் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஸோ இந்த இடத்துல பாருங்கள் செவ்வாய் தப்பிச்சு போயிடுறாரு சந்திரன் வந்து மாட்டிக்கிறாரு ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கணவர் வந்து தப்பிச்சு வெளியே போயிட்டு நல்லா சொகவாசியாக இருக்கார் சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி வீட்டுக்கு நீச்ச வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டுக்கு வந்துடுச்சு சந்திரன் ஆனால் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்காரு ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் தான் பாதிப்படைய போதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஜாதகிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சந்திரன் அப்படின்றது வந்து அம்மா மற்றும் உடல்காரகன் ஸோ இந்த ஜாதகிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து முதுகெலும்பு உடஞ்சதுன்னே சொல்லலாம் சந்திரன்றது உடல் காரகனால ஜாதகியுடைய உடலே வந்து பாதிப்படைஞ்சுது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சந்திரனுடன் இணைந்த ராக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜாதகியை தன்னுடைய அம்மா கிட்டேயே போக விடாமல் அம்மா பாசத்தையே கிடைக்க விடாமல் பண்ணுச்சு ஸோ இந்த இடத்துல சந்திரன் அடி வாங்கியிருக்கு செவ்வாய் நீச்ச வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டுக்கு போய் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதான் வந்து ராகுகேதுவுடன் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் இணைந்தால் வரக்கூடிய பலன்கள் ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்